உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒயிட் சாக்லேட். இந்த ஒயிட் சாக்லேட்டை நான் வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செஞ்சுன்றதை அவங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெயிட் வெயிட், நம்ம அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வா, எம்மியாக இருக்கு. ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட்டுக்கு தேவையான பொருட்கள்: மில்க் பவுடர், பவுடர் சுகர், பட்டர். மில்க் பவுடரும் அதுக்கப்புறமா பவுடர் சுகரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் இது இதுக்கு ஈக்குவலாக தான் நான் எடுத்துருக்கேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கிண்ணத்தை வச்சிடலாம். இந்த வைக்கிற பாத்திரத்துக்கு கீழே தான் வந்து தண்ணி இருக்கணும். இது இந்த பாத்திரத்தும் தண்ணியும் வந்து டச் ஆகக்கூடாது. இப்போ பட்டர் போட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுடும், அதனால வந்து கறி துணியோ இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸோ போட்டுக்கோங்க. பொறுமையாக கலரி விடுங்க. பட்டர் கலந்துச்சு. இப்போ நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சுக்கோங்க. ரொம்ப கரக்கர நர நரன்னு இருக்கக்கூடாது. பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்னதில் பட்டர் பத்தலை, இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து விட்டிங்கன்னா வந்து பட்டர் தனியாக மில்க் பவுடர் தனியாக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. இது கொஞ்சம் ஆட்டும். ஆறினதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சிலிகான் மோல்ல ஊற்றி வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சிலிகான் மோல்ல ஊற்றிடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட சிலிகான் மோல்டு இல்லைன்னா வந்து ஐஸ் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பட்டர், அதனால் கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. நீங்கள் வந்து கடையில் வாங்கின பட்டராக இருந்தால் அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். சாக்லேட் வந்து கொஞ்சம் எல்லோவிஷாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 5 to 6 hours வந்து ஃப்ரீஸரில் செட் பண்ணிக்கலாம். 5 hours ஆகிடுச்சு. ஒயிட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. என்னடா இல்லை ஒன்று காணமேனு பார்க்காதீங்க. இன்றைக்கி என் தம்பி வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டான். இவ்வளோ 5 hours போதும். இதுக்கு மேலே வச்சனா திருப்பி என் தம்பி எடுத்துப்பான். அதனால தான் இப்போவே வீடியோ முடிச்சிடுறேன். எடுத்துடலாம். பாருங்க, இவ்வளோ பர்ஃபெக்டான ஒயிட் சாக்லேட். எல்லா ஒயிட் சாக்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணி பாருங்கள். வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ அழகாக ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.